தாயும் தந்தையும் அவங்க அல்லாவுக்கு மாறு செய்தபோது அவங்க அல்லா கிட்ட கேட்டு தௌபா கேட்கறதுக்காக பாவித்த வசனங்கள் என்று இந்த வசனங்கள் சூரத்துல் ஆர் அதாவது ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூன்றாவது வசனமாக இது இடம்பெற்றிருக்குது அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களாம் கோலா ரொப்பனா وترحمنا لنكونن من الخاسرين கோலா அவர்கள் இரண்டு பேரும் சொன்னார்கள் ரொப்பனா எங்களது இறைவனே ظلمنا அம்ஃபுசன நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் ஒலம் தகுனம்னா நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு நீ இரக்கம் காட்டாது விட்டால் கூன மினல் ஹாசிரீன் நாங்கள் பெரும் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம் என்று அவங்க சொன்னாங்க என்று அந்த குரான் வசனம் வருது எனவே இந்த இந்த வசன இந்த துவாவை கேட்ட தான் அவங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான் என்றால் ஃப தலக்கா ஆதம் உமிர் ரப்பி ஹி கலிமாத்தின் ஆதம் தனது இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவற்றை நான் பிரக்கெட்டுகளை சொல்கிறேன் கற்றுக்கொண்ட இந்த பின்னணியில் அதை அவர் மொழிந்து வந்தார் ஃபதாபாலை அவர் அந்த சொன்ன அந்த வார்த்தைகளை வைத்து அல்லஹு தாலா அவரை மன்னித்தான் என்று அந்த வேறொரு இடத்துல குரான்வசனம் கொண்டு வருவது எனவே அதில் உள்ள மக்கள் சொல்கிற விஷயம் என்றால் ஃப தலக்கா ஆதம் உ ரப்பி ஹி கலிமாத்தின் ஆதம் தனது இறைவிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்று கொண்டார் பெற்று அதை அவர் தௌபா கேட்டு வந்தார் அலை அதன் விளைவாக அல்லாஹால அவரை மன்னித்தான் என்றதை இந்த இந்த தான் அவர் தாலாவிடமிருந்து அவங்க அல்லாட்டமிருந்தே கற்று அல்லாக்கியே அதை சொல்லி அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டார் என்று நாங்கள் அதை விளங்க வர்றோம் சோரலே சகோதரிகளே இது வந்து தௌபா என்றது ஏன்னா அதாவது நாங்கள் அல்லாவை இருக்குது அதாவது ஸ்மஹான்லா என்று சொல்கிறது அல்லாவை புகழது அதை சொல்கிறது தஹ்மீத்ன்னு சொல்கிறது அடுத்து அல்லாஹூ தலாவை அல்லாஹூ அக்பர் என்று தக்பீர் அல்லாவை ஏன்னா பெரியவன்ட்டு சொல்கிறது இருக்குது சுபான்வான்னு சொல்கிறது அது சொல்கிற தஸ்பே அல்லாஹ் அல்லாவு தூய்மைப்படுத்துறதுன்ற ஒன்று இருக்குது அல்லாக்கிட்ட துவா செய்கிறது ஒன்று இருக்குது அந்த துவாவில் உள்ள ஒரு விஷயம்தான் தௌபான்றது என்னென்றால் நாங்கள் எங்களால் தவறுகள் எதுவும் நடந்துட்டால் அது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயமா அதாவது மானசீகமான விஷயம் வெளிப்படையில் தெரியாது நம்ம சொல்கிறது கம்ப்யூட்டர் பழைய டிலீட் பண்ணுறேன்னு சொல்லுவோம் கொப்பி எழுதினா இரேஸ் பண்றதுன்னு சொல்லுவோம் அப்போ நாங்கள் எங்க உள்ளம் என்றது ஒரு ஒரு ஸ்லேட் மாதிரி அல்லது வெள்ளை புடவை ஒன்று மாதிரி ஹதிஸில் வார மாதிரி சொல்கிறேன் நான் பாவங்கள் செய்யும் போது ஒவ்வொரு கருப்பு புள்ளியாகுழுவுது அப்போ அந்த கருப்பு புள்ளிகள் தொடர்ந்து தௌபா கேட்கும் போது அந்த கருப்பு புள்ளி நீக்கப்படுது இரேஸ் பண்ணுறதோ டிலீட் ஆகுறதோ அதை நாங்கள் அரப இங்கிலீஷ் அறையால் சொல்லும் தௌபா இடாக நூடாக அது வந்து மன்னிக்கப்படுது அப்போ இந்த அப்படி நாங்கள் மன்னிப்பு கேட்காமல் விடும்போது அந்த கருப்பு புள்ளிகள் அதிகரிக்க அதிகரிக்க உள்ளம் வந்து அப்படியே இருளடைஞ்சு போகுது அதுக்கு பின்னால் நல்ல எண்ணங்கள் நல்ல உதிப்புகள் நல்லதை செய்யணுன்ற ஆர்வம் குறைஞ்சு போகுது கெட்டதின் பால்மான தூண்டல்கள் கூடிக்கொண்டு வர இருக்குது நாங்கள் எப்போவுமே பார்க்க வேண்டியது என்னென்னா நாங்கள் மட்டுமல்ல நாங்கள்

அப்போ நான் என்னோட ஒரிஜின என்னோட தூய்மையான நிலைமை என்னோட தரம் எப்படியோ அதுதான் என்னோட மனைவிக்கும் தாக்கம் செலுத்த போகுது என எனக்கு வரப்போகிற பிள்ளைகளுக்கும் தாக்கம் செலுத்த போகுது எனவே நான் என்ன தரம் உயர்ந்தவனாக அல்லாஹ் கிட்ட மிக நெருங்கின ஒருத்தராக ஒரு அறிவுள்ளவனாக ஆக்கிக்கொள்வதுன்றது பெரிய ஒரு பொறுப்புள்ள விஷயம் ஏன்னா எனக்கு பின்னால் வரப்போகிற சந்ததி என்னமிருந்து தாக்கம் பெற்ற ஒரு சந்ததியாக வரப்போகுது அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து நாங்கள் எங்களால் எது எந்த ஒரு எங்களால் தவறு நடக்கணும் அதாவது எப்படி வெனை குழந்தை தவறுகளை சல்லல வழி சொல்ல சொன்னாங்க நான் ஒரு நாளைக்கு எழுபதுக்கு மேற்பட்ட தடவைகள் நான் தௌபா செய்கிறேன் ஐயாஸ் மனிதர்களே தூபு இலவல்லாகி வஸ்தாக பெறும் நீங்கள் அல்லாஹு தாலா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு நீங்கள் பாவ பிராயச்சித்தம் பெற்றுக்கொள்ளுங்க ஏன்டா நான் ஒரு நாளைக்கு எழுபது தடவை பாவம் மன்னிப்பு செய்கிறவனாக இருக்கிறேன் அப்போ இங்கே நீங்கள் என்ன கேட்பீங்க அப்போ ரசூல்ல ஏன் பாவ மன்னிப்பு கேட்குறாங்களோ பாவம் என்ன விஷயம் வேண்டா என்ன பார்க்க வேண்டிய விஷயம்டா தான் எங்களுக்கு அருள் செஞ்சிக்கிற நேரம் எங்கள் அருள் அதை கதச்சி வேலை இல்லை இல்லையா எவ்வளோ கதைக்குது அல்லோட அருள்ன்ட்டு சொன்னால் நான் பார்க்குற கண் ஒரு அருள் ஏன்னா நாங்கள் கேட்டு தர தரம் தந்த அருள் அல்லையா அது ஒருத்தர் க எல்லா ஒருத்தராக ஒருத்தர் கண் இல்லாமல் படைச்சிக்கிறான் மூல ஒரு அருள் சிந்திக்கிறது ஒருத்தர் பைத்தியகாரமாக அல்லது சிந்தனை சக்தி குறைஞ்சவராக படைச்சிக்கிறான் நாங்கள் கேட்டால் எங்களுக்கு எங்களை அந்த சித்த சுயாதீனம் உள்ளவராகவும் இன்னொருத்தர சித்த சுயாதீனம் இல்லாதவராகவும் படிச்சிக்கிறார் ஒருத்தரை நொண்டியாலாம் படிச்சிடான் நொண்டியாக படைச்சுட்டா யோசிச்சு பாருங்கள் அவருக்கு ஓட இல்லாத பிடிக்க இல்லாத இன்னும் வயசில் அவர் சந்தோஷமாக இருக்கிற எதையும் செய்யலாம் போய்டும் அதே போன்று அவர்ட வாழ்க்கையை தேடிக் உழைக்கிறது இதெல்லாம் எல்லாம் கஷ்டமாக போயிடும் அவரை வித்தியாசமாக பார்ப்பாங்க அவட பிள்ளைகள் என்று வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டிக்மா ஒன்று வரும் அவங்களுக்கு ஒரு குறை ஒன்று வரும் அவங்களோட வாப்ப நொண்டி அந்த மாதிரி ஒரு இது இதெல்லாம் பிரச்சனையே வரப்போகுது இல்லையா இது ஒன்றுமே இல்லாமல் நான் நொண்டி இல்லாமல் வைக்கிறேன்டா அது ஒரு அல்நாடாருள் அப்ப இதுக்கு உலகத்தில் எதுவும் வந்து சும்மா இல்லை அப்ப எல்லாம் உண்டு தந்தா அதுக்கு ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் வந்து நாங்கள் அல்லாக்கு நன்றி சொல்லணும் நல்லா புகழணும் விக்ரு செய்யணும் தொழணும் அ அந்த அளவுக்கு நாங்கள் செய்ய இலுமா அல்லா எங்களுக்கு தந்திக்கிற அருளோட அளவுக்கு நாங்கள் திரும்ப செஞ்சிடலுமா செய்ய இயலாது அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அதுக்குள்ள பிரகா இது தான் எல்லா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அதெல்லாம் என்ன மன்னிச்சுடு நீ செஞ்ச அருள்கள்ட அளவுக்கு நான் அதுக்கு பகாரமாக எனக்கு அந்த அளவுக்கு செய்யக்கூடிய நிலையில் நான் இல்லாதவன் அரைக்கிறேன் எனவே என்ன மன்னிச்சுதுயா அல்லா என்ன அப்போ எங்கள்கிட்ட பணிவையும் அல்லஹ் அல்லா நீ தான் உன்னோட தான் உன்னோடய இறக்கம்தான் அதை வச்சு தான் நான் வாழ இருக்கிது என்று அல்லாவை நோக்கினே எங்களோட அந்த முனாஜாத்தையும் அல்லாஹாலா கேட்கும்போது எல்லாம் எங்களை மன்னிச்சு கொள்கிறான் நாங்கள் அவன் அருளுக்கு பகாரம் செஞ்ச அந்த அளவுக்கு எல்லாம் எங்களை ஏற்றுக்கொள்கிறான் சலல்லா வலி சலன் சொன்னாங்க நல்லாக எபுசு து எத உபில்லை தூ வ முசி உன்னஹார் அல்லாஹ் ராவு முழுக்க தன்ற இரண்டு கரங்களை நீட்டி கொண்டிருக்கிறான் பகலில் பாவம் செஞ்சவங்க அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்க வரணுன்றதுக்காக வ து எத ஹூ பின்னஹார் லிய தூ வ முசி உள்ளை பகல் முழுக்க தன்ற கரங்களை நீட்டி இரவுல பாவம் செஞ்சவங்க அல்லாஹ் அல்லஹாலிட்டே மீண்டு வரணுன்றதுக்கா அப்படி அல்லாஹ் அல்லாஹாலா மிச்சம் இறக்கமுள்ளவன் ஆனால் அந்த அதை அந்த இறக்கம் என்றதை விளங்கி நாங்கள் எங்கள்ட எங்களால் ஆகக்கூடிய தவறுகள் ஒன்று இருக்குது அடுத்து அல்லாஹால செஞ்ச அருளுக்கும் நாங்கள் அது உரிய அளவுக்கு எங்களுக்கு பதில் செல்ல பதிலாக எங்களுக்கு நன்றி செலுத்த முடியாததுக்காக நாங்கள் தௌபம் செய்ய வேண்டியது இதைத்தான் சல வலைய செல்ல அவங்க செஞ்சது அவங்க தொழுவாங்க கால்கள் வீங்க தொழும்போது ஆயிரம் அல்லவன் கேட்குறான் ஏன் இப்படியெல்லாம் தொழுவுறீங்க கால்கள் வீங்க உடம்ப முன்பின் அப்போ அவங்கள எல்லாம் மன்னிச்சுட்டானேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் எல்லாருக்கும் நன்றி உள்ளவனை அறிக்கக்கூடாதான் ஈக்கணுமேனு அப்போ என்னென்றால் அல்லோட அருளுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணணுமே அப்போ அந்த வகையில் அல்லாஹத்தாலா எங்களுக்கு நிறைய அருள் செஞ்சுக்கிறான் அதுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் எந்த வகையில் பாவங்கள் நிகழ்ந்தால் தான் பாவ மன்னிப்பு கேட்குறதல்ல எப்போவுமே எல்லாம் உண்ட அருளுக்கு நிகராக நாங்கள் நன்றி செலுத்த இயலாத நிலையில் இருக்கிறேனே என்று அந்த உணர்வோடு பணிவு பணிவு உள்ளத்தை எடுத்துக்கொள்றதோடு நாங்கள் அல்லாஹாலிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறோம் இருக்கணும் அந்த பாவ மன்னிப்பு கேட்குறதுல ஒரு விஷயம்தான் ஆதமலைசலாம் ஆதமும் ஹௌவாவும் அவங்க எப்படி அவங்க செஞ்ச தவறுக்காக பாவ மன்னிப்பு கே கேட்ட அந்த வசனங்கள் இதை நாங்கள் மிக்க பிரபலியமான விஷயம் இதில் பேக்ரவுண்டில் நாங்கள் பின்னணியை நாங்கள் விளங்கிக்கிற நிலையில் நாங்கள் கேட்கும்போது அது இன்னும் தாக்கம் உள்ளதாக இருக்கும் அவங்க சொன்னாங்க காலா ரொப்பனா வொலம்னா ஃபுசனாக எங்களது இறைவனே நாங்கள் எங்களுக்கு நாங்களே தீங்குழைத்து கொண்டோம் அநியாயம் செய்து கொண்டோம் ஒயில்லம் தகுலனா நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால் தன கூ மினல் காசிரீன் நாங்கள் பெரும் நஷ்டவாளர்களாக ஆகிடுவோம் என்று அவங்க சொன்னாங்க அதை அதை வச்சு அல்லாஹ் அவங்கள மன்னிக்கிறான் எனவே நாங்களும் இந்த வசனங்களை எங்களுடைய துவாக்களை சேர்த்துக்கொள்வோம் வலமது இல்லா ஆலமீன்